Hello students, this is Iqbal. Example 1.22, f of x kuduthirukanga, g of x kuduthirukanga. F of g equal to g of f appadina find the value of k. First nama enna pannuvom, the given f of g kuduthirukanga la adu appadi eludhunga. F of g last la or x potunga equal to enna kuduthirukanga g of f last la or x potunga. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் இந்த சர்க்கிளுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? இதை வந்து ஜி இந்த சர்க்கிளுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாமா? அப்போ எஃப் அப்படி வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டூ எக்ஸ் ப்ளஸ் கே. டூ எக்ஸ் ப்ளஸ் கே. இந்த ஜி அப்படி வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் மைனஸ் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் கே இருக்கா? அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்? டூ எக்ஸ் ப்ளஸ் கே போடணும். அப்படி எழுதுங்க, அதை த்ரீ. இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் கே அங்கே போடணும். டூ எக்ஸ் ப்ளஸ் கே அப்புறம் என்ன இருக்குங்க? மைனஸ் டூ ஈக்குவல் டு இங்கே ஜி ஆஃப் எக்ஸு. ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கா? இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் கே இருக்கா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்ளை பண்ணும். டூ இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் கே. உள்ளே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுங்கள். த்ரீ டூ ஆர் சிக்ஸ். அப்போ சிக்ஸ் கே, த்ரீ இன்ட்டு கே, சாரி சிக்ஸ் எக்ஸ், த்ரீ இன்ட்டு கே, த்ரீ கே மைனஸ் டூ. இங்கே டூவால் மட்டும் டூ த்ரீ ஆர் சிக்ஸ் எக்ஸ், டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் கே. அப்போ அந்த சிக்ஸ் எக்ஸும் சிக்ஸ் எக்ஸும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். மிச்சம் இங்கே என்ன இருக்குன்னா த்ரீ கே இருக்குது. இந்த ப்ளஸ் கே இந்த சைடு கொண்டு வாங்க, மைனஸ் கேவாக மாறிடும். இங்கே மைனஸ் ஃபோர் இருக்குது, அது அங்கே இருக்கட்டும். இந்த மைனஸ் டூ இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் டூ ஆகிடும். த்ரீ கேயில் ஒன் கே போச்சுன்னா டூ கே இருக்கும். ஃபோரில் டூ போச்சுன்னா டூ, பிகஸ்ட் நம்பர் மைனஸ்னால மைனஸ் டூ. அப்போ கே தான் வேணும். கே ஈக்குவல் டு மைனஸ் டூ பை டூ அடிச்சிங்கன்னா ஒன் டைம். அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டைம். அவ்வளோதான்.